ट्यूटोरियल्स लास्ट वीडियो ला बेसिक ग्राफ टर्मिनोलॉजीज पाक आरंभिच्चो सो अदे पर कंटिन्यू पन पोरो अड़ता टर्मिनोलॉजी नना पाथ सो पाथ ना नना सीक्वेंस ऑफ वर्टेक्स इरुंदिक्टे इरुको सो अंद सीक्वेंस ला एंद वर्टेक्स एडुत्तींगनालो अदुक्कु अड़ता वर्टेक्स कु वंदु अड्जसेंटा इरुको अदना सी बी इप्डी इरुक्कुना सी बी कु नडुवुल ओरु एज इरुंदे तीरुम सो इन द सीक्वेंस ला पोडुरा एल्ला इदलयुम एंदेंद पेर एडुत्तींगनालो अदु वंदु ओरु एड्जा इरुकुम सो अदुदा वंदु पाथा सो पाथ्ना पाथ इज अ सीक्वेंस ऑफ वर्टिसेस विद द प्रॉपर्टी दैट ईच वर्टेक्स इन द सीक्वेंस इज अड्जसेंट टू द वर्टेक्स नेक्स्ट टू इट अब्डिना एन अर्थना इदु इदुक्कु अड्जसेंटा इरुक्कुना इंद इडत्तुल डायरेक्टा ओरु एड्ज इरुक्कुना अर्थम इदु इदुक्कु अड्जसेंटा दान इरुक्कुम ஏனா இதுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஸோ இப்போ சம பாத்ஸ் இதில் இருக்குது ஏபிசிடி இது வந்து ஒரு பாத் அடுத்தது ஏசிபிஏசிடி இது சுற்றினாலும் பிரச்சனை கிடையாது எட்ஜஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் சும்மா இங்கே ஏடின்னு நடுவில் நீங்கள் ஒரு இது போட்டீங்க ஏடிசிபின்னு இருக்குது ஸோ ஏலேருந்து டிக்கு ஜம்ப் பண்ணலாம் முடியாது இங்கே எட்ஜு கிடையவே கிடையாது அப்போ இது பாத்தே கிடையாது ஸோ பாத்துனா வந்து ஒரு எட்ஜஸை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடிச்சிங்கன்னா அதுதான் வந்து பாத்து ஏபி ஒரே ஒரு எட்ஜ் எடுத்தீங்கனாலும் அது ஒரு பாத்து தான் ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் போகணும்னு இல்லை டிசிபி இப்படி போனீங்கனாலும் அது ஒரு பாத்து தான் சிபிஏ இதுவும் ஒரு பாத்து ஸோ பாத்துலேயே சிம்பிள் பாத் அப்படின்னு இருக்கு சிம்பிள் பாத்னா எட்ஜஸோ வேர்டிசஸோ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஸோ இந்த இடத்துல வந்து டிசிபிஏ இது வந்து ஒரு சிம்பிள் பாத்தா இதே இது டிசிபிஏசி இது வந்து சிம்பிள் பாத் கிடையாது ஏன்னா டிசிபிஏ சி அகெயின் சி வந்து வந்துருச்சு ஸோ சி ரெண்டு தடவை வந்ததுனால இது சிம்பிள் பாத் கிடையாது எந்த வேர்டெக்ஸோ எட்ஜஸோ ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் பாத் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அடுத்தது சர்க்கியூட் ஸோ சர்க்கியூட்னா ஒரு பாத்தோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேம் ஆல்ஃபபெட் சேம் வேர்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சர்க்கியூட் சர்க்கியூட் இஸ் அ பாத் தட் பிகின்ஸ் அண்ட் என்ஸ் அட் த சேம் வேர்டெக்ஸா ஸோ இப்போ இங்கே ஆரம்பிச்சு இங்கேயே தான் முடிக்கணும் ஏபிசிஏ அப்போ இது வந்து ஒரு சர்க்கியூட் ஏபிசிடிசிஏ இப்படி இருந்தாலும் அது ஒரு சர்க்கியூட் நீங்கள் சொல்லிக்கலாம் பாத்து தான் சிம்பிள் பாத் கிடையாது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஸோ சைக்கிள் அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாது இப்போ நான் சொன்னேன்ல ஏபிசிடிசிஏ இதில் வந்து சிடிங்கிறது சிடிசி இந்த எட்ஜ் வந்து இப்படி ஒர்க்கா இப்படி ஒர்க்கா ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சைக்கிள் கிடையாது ஜஸ்ட் அ சர்க்கியூட்டா ஸோ ரிப்பட்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சைக்கிள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஏபிசி இது வந்து சைக்கிள் ஸோ இது எல்லாமே சைக்கிள் ஏபிஏ இது வந்து சைக்கிள் கிடையாது ஏன்னா ஏபிஏ இந்த எட்ஜ் வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் அது வந்து சைக்கிள்னு சொல்லுவோம் சர்க்கியூட்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமாக இருக்கணும் சைக்கிள்லையும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமாக இருக்கணும் பட் வித்தவுட் ரெப்படேஷன் அடுத்தது கனெக்டட் கிராஃபாக ஸோ ஒரு கிராஃப் வந்து எப்போ கனெக்டடாக இருக்குது அப்படின்னா எனி டூ ஆஃப் த வேர்டிசஸ் வந்து ஒரு பாத் மூலிமா ஜாயிண்டாக இருக்கணும் ஸோ அ கிராஃப் இஸ் செட் டு பி கனெக்டட் இஃப் எனி டூ ஆஃப் இட்ஸ் வேர்டிசஸ் ஆர் ஜாயின் பை அ பாத்தா ஸோ இந்த எக்ஸாம்பிள் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வேர்டெக்ஸ் எடுத்திங்கனாலும் அது ஏதோ ஒரு எட்ஜால் ஜாயின் ஆகிருக்கும் தனியாக வந்து ஜாயின் ஆகாமல் இருக்கக்கூடாது அப்படி ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து கனெக்டட் ஸோ இந்த கனெக்டடே ஸ்ட்ராங்லி கனெக்டட்னு எப்போ சொல்லலாம்னா நீங்கள் எந்த ஒரு வேர்டெக்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் அதுலேருந்து இன்னொரு வேர்டெக்ஸ் மற்ற இருக்கிற எல்லா வேர்டெக்ஸ்க்கும் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஸ்ட்ராங்லி கனெக்டட்னு சொல்லலாம் இல்லைனா அது நாட் ஸ்ட்ராங்லி கனெக்டடா ஸோ இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோலேருந்து ஒன் போகலாம் டூக்கு இப்படி போகலாம் த்ரீக்கு இப்படி போகலாம் ஸோ இது ஃபுல் சைக்கிளாக இருக்குது ஸோ எங்கே ஆரம்பிச்சிங்கனாலும் அது சைக்கிளுக்கு இன்னொரு இடத்துல வந்து முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் இங்கேருந்து எங்கே வேணால் நீங்கள் போய்க்கலாம் இதே இது இதை பார்த்தீங்கன்னா இது சைக்கிள் தான் ஆனால் டைரெக்ஷன் இதில் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது இதில் வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்குது இப்போ ஒன்லேருந்து டூக்கு உங்களால் போக முடியும் த்ரீக்கு உங்களால் போக முடியாது அதே மாதிரி ஜீரோக்கும் உங்களால் போக முடியாது அப்போ ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து மிச்சம் எல்லா வேர்டெக்ஸுக்கும் ஏதோ ஒரு வழியில் போக முடியல அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிடையாது அதனால இது ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிடையாது டிஸ்கனெக்டட் கிராஃப்னா கிராஃப் கனெக்டடாக இல்லாமல் இந்த மாதிரி நடுவில் வந்து ஏதோ ஒரு வேர்டெக்ஸ்க்கு வந்து
பேர் எட்ஜ் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ இந்த இடத்துல 3, 4ங்கிறது தனியாக இருக்குது. இந்த 3, 4ல் ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து எட்ஜ் இங்கே ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ் கூட ஒரு எட்ஜ் ஜாயின் ஆகிருந்தது அப்படின்னா இது வந்து கனெக்டடாக மாறியிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி மிஸ் ஆனதான் நம்ம டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிஸ் ஆகிருக்கிற துண்டு துண்டாக இருக்கிறத வந்து காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட்டாக. ஸோ தான் டிஸ்கனெக்டட் கிராஃபும் காம்பனன்ட்ஸும். அடுத்தது கம்ப்ளீட் கிராஃப். ஸோ கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா எல்லா எட்ஜஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ஆல் பாசிபிள் எட்ஜஸ் வந்து வித்தவுட் லூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதான் வந்து கம்ப்ளீட் கிராஃபாக. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து மற்ற எல்லா வேர்டெக்ஸ்க்கும் போகிறதுக்கு தனியாக டெடிக்கேட்டட் எட்ஜ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கம்ப்ளீட் கிராஃப். இப்போ கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்ச 4 வேர்டெக்ஸ் JNMLக்கு தனித்தனியாக எட்ஜ் இருக்குது. இப்போ எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லு கே என்னு ஜே. ஸோ எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் தனித்தனியாக எல்லா வேர்டிசஸ் அந்த கிராஃபில் இருக்கிற மற்ற வேர்டிசஸோட எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் கிராஃபா. ஸோ இது டைரக்டட் கிராஃப்லேயும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்ச 3 ABD, டி கிந்த இருக்குது, பி கிந்த இருக்குது, ஏ கிந்த இருக்குது. ஸோ எந்த வேர்டெக்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் மற்ற எல்லா வேர்டெக்ஸ்க்கும் கனெக்டிவிட்டி இண்டிவிஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் கிராஃப். அடுத்தது லூப். லூப்னா அண்ட் எட்ஜ் தட் கனெக்ட் த வேர்டெக்ஸ் வித் இட் செல்ஃப். அந்த வேர்டெக்ஸுக்கு அந்த ஒரு எட்ஜு அந்த வேர்டெக்ஸே கனெக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ ஏங்கிற வேர்டெக்ஸ் ஏவே கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் லூப். சைஸ் ஆஃப் த கிராஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் இன் தட் கிராஃப். ஸோ இந்த கிராஃபோட சைஸ் 4, 1, 2, 3, 4 ABCD 4 இது இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து 4. இதில் 5 வேர்டெக்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த சைஸ் கிராஃபோட சைஸ் 5. ஸோ சைஸ் ஆஃப் த கிராஃப்னா நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் இட் ஹேஸ். அடுத்தது டிகிரி. ஸோ டிகிரி அப்படின்னா எத்தனை எட்ஜ் ஒரு வேர்டெக்ஸை நோக்கி வருது அப்படிங்கிறத வச்சு தான் டிகிரி அப்படிங்கிறத அந்த கவுண்ட்டை சொல்கிறோம். ஸோ இப்போ எம்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்மை நோக்கி 1, 2, 3 எட்ஜ் வருது. அப்போ எம்மோட டிகிரி 3. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போ 5. டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 3. ஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5. இப்போ ஹெச்சுக்கு 5. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஒரு வேர்டெக்ஸ் மேலே இருக்கோ அதை தான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆன வேர்டெக்ஸ் வி டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் டிகிரி. இப்போ என்டையர் கிராஃபோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு வேர்டெக்ஸுக்கும் நீங்கள் டிகிரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்னவோ அதுதான் டிகிரி ஆஃப் த கிராஃப். அப்போ இந்த டிகிரி ஆஃப் த கிராஃப் இது இந்த கிராஃபுக்கு என்னது 5. ஏன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் 5. அடுத்தது டைரக்டட் கிராஃப். இது வந்து இன்டைரக்டட் கிராஃப் பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்போ டைரக்டட் கிராஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 types ஆஃப் டிகிரிஸ் இருக்குது, ஒன்று இன் டிகிரி, இன்னொன்று அவுட் டிகிரி. ஸோ ஒரு வேர்டெக்ஸை நோக்கி எட்ஜ் வந்துச்சுன்னா டைரக்டட் ஆரோ மார்க்கோட எட்ஜ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன் டிகிரி. ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து வெளியே நோக்கி போச்சு ஒரு எட்ஜு, ஆரோ மார்க் வந்து வெளிப்பக்கமாக போகுது, இதை நோக்கி வராமல் இதிலேருந்து போகுது அப்படின்னா அதுக்கு பேர் அவுட் டிகிரி. அப்போ ஒரு வேர்டெக்ஸ் எடுத்துட்டுனா உள்ளே வர்றது எத்தனையோ அது எத்தனை என்ன கவுண்ட்டோ அது இன் டிகிரி, வெளியில் போகிறது எத்தனையோ அது வந்து அவுட் டிகிரி. இப்போது இந்த கிராஃபுக்கு ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்கும் இன் டிகிரி என்ன அவுட் டிகிரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே எந்த இதுவுமே வர கிடையாது, அப்போ இன் டிகிரி 0. இப்போ அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா 2 எட்ஜ் வெளியே போகுது, அப்போ அவுட் டிகிரி 2. இப்போ இன் டிகிரி 0, அவுட் டிகிரி 2. இப்போ இந்த செகண்ட் வேர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து எதுவுமே போகலை, உள் நோக்கி வர்றது 2, 1, 2. அப்போ இன் டிகிரி வந்து 2, அவுட் வந்து 0. இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் வந்து 2 எட்ஜ் போகுது, உள் நோக்கி வர்றது 2 எட்ஜ் வருது. அப்போ இன் டிகிரி வந்து 2, அவுட் டிகிரி 2. அடுத்தது இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்ஜ் உள்ளே நோக்கி வருது, அப்போ இன் டிகிரி 1. இன்னொரு எட்ஜ் வெளியே நோக்கி போகுது, அப்போ அவுட் டிகிரி 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன் டிகிரி அவுட் டிகிரி கண்டுபிடிக்கணும். எப்படி கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் லெக்சர் சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜூனியர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.